அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே தேவன் நமக்காக ஒரு மகிமையான ஒரு புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான பக்தன் ஏசாயா இவ்வாறு சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த அருமையான வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேறப்பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ளதுமான கல், அந்த கல் மூளைக்கல். அந்த மூளைக்கல் புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் வாசிக்கும் பொழுது, இன்னும் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு தலைக்கல். அந்த தலைக்கல் அதுதான் மூளைக்கல். அந்த மூளைக்கல், அந்த மூளைக்கல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து வேதத்தில் திட்டவட்டமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறுவதில்லை. விசுவாசி அவன் என்றென்றைக்கும் அவன் பதறமாட்டான். அவன் கர்த்தரையே நம்பி ஜீவிப்பான். அவன் கர்த்தருக்குள் இருப்பான். கர்த்தரை நம்பி திடமனதாயிருப்பான். அவன் இருதயம் பயப்படாது. யுத்தமே எழும்பினாலும் அவன் இருதயம் பயப்படாது. ஏனெனில் விசுவாசிக்கிறவன் பதறான். எதை? கர்த்தரை. பரீட்சிக்கப்பட்டக்கள், அதாவது சோதிக்கப்பட்ட கல், அந்த கல் பரிசு செய்யப்பட்ட கல், அந்த கல் விலையேறப்பெற்ற கல், எத்தனை கோடி கொடுத்தால் வாங்க முடியாத ஒரு கல், மகிமையான ஒரு ஜீவனுள்ள கல், அந்த கல் திட அஸ்திபாரமுள்ளதுமான கல். அந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறுவதில்லை. ஆக இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்களும் அந்த கல்லின் மேல், ஜீவனுள்ள கல்லின் மேல் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் பதறுவது இல்லை, நீங்கள் சோர்ந்து போவது இல்லை. அந்த கல்லினுடைய ஆசீர்வாதம், அந்த மூளைக்கல், அந்த தலைக்கல்லுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஐயா, அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த உன்னத அனுபவத்தை தார். இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அனுபவத்தை தார். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.